इनकी वाழைப்பூ பொரியல் பண்ணலாம்। இது க்ளீன் எப்படி பண்றது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம்। வாழைப்பூ இப்படி விட வச்சிருக்கேன்। இதுக்குள்ள ஒரு கம்பு மாதிரி இருக்கும் பாருங்க, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்। அது ரெண்டும் எடுத்துறணும் பாருங்க। இப்படி இந்த ரெண்டும் இந்த மாதிரி பாருங்க। இது அப்புறம் இதுல பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்। இன்னொரு வாட்டி காட்டு பாருங்க। இப்படி ரெண்டும் அதுக்கு வேகாது, அதனால அதை எடுத்துறணும்। அப்படி இந்த எல்லா பூக்கும் அப்படி இருக்கும், அது எல்லாமே எடுத்துடணும்। எடுத்துட்டு இது கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் எடுத்துக்கலாம்। அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வாழைப்பூ, வேக வச்ச வாழைப்பூ, தண்ணி எடுத்துடணும், வேக வச்ச பூ மட்டும் எடுத்துக்கணும்। அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு। இப்போ இதை தாளிக்கலாம்। குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன்। எண்ணெய் காயட்டும்। கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி போட்டுட்டு இருக்கிறேன்। இதுலயே பாதி அந்த தக்காளி வெந்து போகணும்। மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கேன்। நல்லா மிக்ஸ் பண்ணலாம்। பாசிப்பருப்பு, இது வேக வச்ச வாழைப்பூ இதில் போட்டுட்டு இருக்கிறேன்। தேங்காய் துருவல், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம்। பருப்பு வேகிறதுக்கு தண்ணி தேவைப்படும்। இப்போ இது குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் எடுத்தோம்னா வாழைப்பூ பொரியல் ரெடி।